வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவிரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாட்டு தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த படத்துல இருந்துன்னா, ஆவேசம் படத்துல இருந்து பாட்டு. மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டும் அந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டுனா, ஓடி மகா பாட்டு தான் மக்களே. ஃபாட்ஃபாதர் சார் வந்துட்டு அந்த குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடுவார் பாருங்க, அதெல்லாம் செமையா இருக்கும் படத்துல பார்க்கும்போது. அந்த பாட்டு தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ரங்கா வேற லெவல்ல ஆடுவார் மக்களே, பாருங்க செமையா இருக்கும். எத்தனை வாட்டி கேட்டோம் இந்த பாட்டு, செமையா இருக்கும். அந்த டான்ஸ் பாருங்க, வேற லெவல் நடிகர் மக்களே. பாருங்க பா, எவ்வளவு சட்டை பாருங்க. மியூசிக் செம மக்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒட்டாரு, ஓ ஓ, அது ஆடிக்கிட்டே அவரோட காஸ்டியூம்லாம் போடுறாரு பாருங்க பா, செம. அது பிஜிஎம் பிஜிஎம் பா, மாசு. வேற மாதிரி, வேற மாதிரி மியூசிக் மியூசிக். ஓடி மகா, ஓ ஓடி மகா, ஓடி மகா பா. இவங்க சந்தோஷம், யாரையும் அடிக்கிறதுக்கு வந்துட்டு போறாரு அப்படியே சந்தோஷம் அவங்களுக்கு. ஓடி மகா பா, பிஜிஎம் பிஜிஎம். மாசுல பாருங்க சிரிப்பு. ஓ ஓ ஓ ஓ, அதோட பீஜம் தான் அங்க மிஸ் பண்ணிருக்காங்க பா. ஓ, இதுல வந்து ஸ்லோவா வருது பாருங்க, நல்லா இருக்கு மக்களே. வேற லெவல் ஆக்டர் மகா, பாருங்க பா, செம மக்களே, செமையா இருக்கு பாட்டு கேட்க. கடைசியில நீங்க பாத்துருப்பீங்க, அப்படியே ஸ்லோவா முடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. இந்த பாட்டை பார்க்கும் போது மொதல் இந்த படத்துல டக்குன்னு வருவாரு பாருங்க, செமையா இருந்துச்சு. குளிச்சு முடிச்சிட்டோட வேற லெவல் குத்து போட்டாரு, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆடி இருப்பாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி இப்படிலாம் ஆடுவாரு பாருங்க, அதான் வேற மாதிரி மக்களே. ஆடிக்கிட்டே அவரோட காஸ்டியூம் எல்லாம் மாட்டுவாரு பாருங்க, அதெல்லாம் நல்லா வந்து பண்ணிருப்பாங்க. மியூசிக் செமையா இருந்துச்சு. எத்தனை வாட்டி இந்த பாட்டு கேட்டோம் அப்படி இருக்கும் மக்களே. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது இருக்கும் மக்களே, இந்த ஆவேசம் படம். வேற மக்களே, வேற மாதிரி வந்து
வந்துட்டு அந்த நார்த் இந்தியன் ரெண்டு பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்க வந்துட்டு ஃபைட்லாம் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு பார்ஃபாதிசர் வந்துட்டு இவங்களை வந்து கொண்டாரு தான் நினைச்ச மக்களே. கடைசியில வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை, அவர் வந்துட்டு யார் கூட வருவாரு பாத்தீங்களா, வந்து அந்த கடைசியில சொல்லுவேன், அந்த மண்டியிலேருந்து வெளியாகி அம்பன் கூட வருவாங்க பாருங்க அந்த ரெண்டு பேர் நார்த் இந்தியன். நான் நினைச்சிட்டேன் அன்னைக்கே வந்துட்டு ரங்கன் வந்து கொலை பண்ணிட்டாருன்னு, ஆனா வந்துட்டு இல்ல மக்களே, கடைசியா வந்துட்டு ரெண்டு பேர் வருவாங்க. நான் அப்பதான் நினைச்சேன் இவரு வேற மாதிரி கேரக்டர் இந்த படத்துல, அதை வந்து செமையா வந்து பண்ணியிருக்காங்க. மூணு பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்க தான் வந்துட்டு ரங்கனை வந்து புரிஞ்சுக்கல, முதுல குத்திட்டாங்க. அந்த வெறியில வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுவாரு பாருங்க, கிளைமேக்ஸ்ல எப்படி நடிப்பாரு நீங்க அந்த படம் போய் பார்த்தாதான் தெரியும் மக்களே. அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு, வாழ்ந்திருப்பாரு ரங்கா கேரக்டரா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அந்த ரெண்டு நார்த் இந்தியன் நான் பார்க்கவே இல்லை, நான் நினைச்சிட்டேன் அங்கேயே வந்து செத்துட்டாங்கன்னு. பார்த்தா சாவே இல்லை, அவங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அது என்ன மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சிருக்கும் ரங்காவோட கேரக்டர். அது செமையா வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு, ஜித்து மாதவன். வேற லெவல் மக்களே, ரங்கா வந்து நல்லவர் தான், அது வந்து நல்லா வந்து காட்டியிருக்காங்க. எமோஷனான கேரக்டர் அவரு, நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா போய் பாருங்க இந்த படத்தை. வேற லெவல் கேரக்டர் மக்களே ரங்கா கேரக்டர், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி கேரக்டர் நிறைய வரணும், ஃபாட் ஃபாதிசர் வந்து நடிக்கணும், கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓடி மகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பாட்டு நான் ரியாக்ஷன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் மக்களே.